பழனி, உங்கள் திருமலைசாமி பேசுகிறேன். ஆயிர வைசியர் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனை நாம மனசுல வச்சுக்கணும். அதுக்காகத்தான் திருமூலர் சொல்றாரு, உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு அருமையா சொல்றாரு. இந்த காலகட்டங்கள்ல நாம கோயிலுக்கு போக முடியல, இறைவனா நாம தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறோம். ஆனா நாம நினைக்கிறோம் இந்த உடம்பு ரொம்ப மோசம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உடம்பு வந்து அழுக்கானது, உள்ளம் அழுக்கானது அப்படின்லாம் சொல்றோம். அதுக்கும் திருமூலர் அருமையா சொல்றாரு, முன்னம் இந்த உடம்பு இழுக்கென்று இருந்தேன், ஆனால் உருப்பொருள் உள்ளே இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்ட பின்பு நான் சரியான முறையிலே இதை பராமரிக்கிறேன், ஓம்புகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான செய்தியை நமக்கு சொல்றார். ஆத்மார்த்தமா இறைவனை நம்முடைய மனசுல நினைக்கணும், அதுதான் இறை வழிபாடு அப்படின்னு சொல்றோம். அக்பருடைய சபையில தான்சேன் என்ற ஒரு இசை கலைஞன் இருந்தார். நல்லா பாடுவார், அருமையா பாடுவார், கேட்பவர்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய வகையில அந்த தான்சேன் பாடினா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அக்பர் சொன்னார், தான்சேன் நீ நல்லா பாடுற இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்ம ஊர்ல ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு இசை கலைஞன் இருக்கிறானாமே, நாம போய் பார்க்கலாவா அப்படின்னு சொன்னா தான்சேன் சொன்னாரு, அரசே நாம ராஜ உடையில போனா அவர் பாட மாட்டார், சாதாரண பிரஜைகளை போல நம்ம போலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் போய் உட்கார்றாங்க. ஹரிதாஸ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கேக்குறாங்க. அப்படியே அக்பருக்கு கண்களில இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. வெளியில வந்தார், வெளியில வந்து அக்பர் சொல்றார், தான்சேன் நீ தான் பாடுற இல்லைன்னு சொல்லல, ஆனால் அக்பர் அந்த தான்சேன் நம்முடைய ஹரிதாஸ் பாடுகின்ற பொழுது என்னை அறியாமல் கண்கள்ல கண்ணீர் வருகிறதே, என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தான்சேன் சொன்னாரு, அரசே நான் உங்களை பற்றி பாடுகிறேன். ஆனால் ஹரிதாஸ் அப்படி அல்ல, இறைவனை அந்த ஆத்மாவிலே வைத்து கொண்டு உள்ளம் உருகி அந்த பாடலை அவன் பாடுறதுனால நமக்கு ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது அப்படின்னு சொல்றார். அப்ப காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நாம இறைவனை தொழுதால் நம்மளை அறியாமல் உள்ளத்துக்குள்ள இறைவன் வந்து அமர்ந்திருப்பான், அமருவான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்முடைய சமுதாயத்தினுடைய நலன் பெற வேண்டி நம்முடைய ஆயிர வயசருடைய டிவிய நம்ம சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.